வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 500 இல்லைனா வந்து ஒரு 300 ஈஸியாக ஏன் வந்துட்டு போயிடலாம். அதேமாரி தான் ஒரு சூப்பரான பேமெண்ட்டு. ஆனால் வந்து இன்ன வரைக்கும் 1 இயராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது, இன்ன வரைக்கும் பேமெண்ட் பக்காவாக தான் கொடுக்குறாங்க. இந்த இதை பற்றி வீடியோ நான் ஏற்கனவே போட்டுட்டேன். நான் நம்ம புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருப்பேன், அவங்களாம் இந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. அதுவே வந்து ஓல்டு யூசர்ஸுக்கு வந்து ட்ரிக்ஸ் நான் நிறைய ட்ரிக்ஸ் சொல்லியிருந்தோம், ஒரு 2-3 வீடியோ போட்டுருந்தேன். அந்த ட்ரிக்ஸ் வந்து இப்போ ஒர்க் ஆகலன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வந்து அந்த ட்ரிக்ஸ் வந்து மாற்றிட்டாங்க, ஓகேங்களா? சுத்தமாக மாற்றிட்டாங்க. நானே பார்த்தேன், கொஞ்ச நாள் பார்த்தேன், எனக்கே வந்து லாஸ் ஆகிட்டு தான் இருந்தது. நான் பார்த்தேன் இப்போ ட்ரிக்ஸ் புதுசாக ஒரு 2 ட்ரிக்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ட்ரெண்ட் இப்போதைக்கு ரொம்ப கொலப்ஸாக போயிட்டுருக்குது. அந்த 2 ட்ரிக்ஸ் மட்டும் சொல்கிறேன், ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஓகேங்களா? வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் யாரையும் கப்பல் பண்ண மாட்டேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் பண்ணுங்கள். இதில் பேமெண்ட்டு கேட்டிங்கன்னா வேறு லெவல் இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டு. இந்த ஃபியூ இன் வெப்சைட் நிறையவே தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபியூ இன் வெப்சைட்டில் வந்து பேமெண்ட்டு பக்கா நிறையவே தெரியாமல் கூட இருக்கும் நண்பா. அந்த வெப்சைட்டில் வந்து பேமெண்ட்டு நீங்கள் வித்ட்ரால் போட்ட அடுத்த நொடியே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நிற்கும். அதேமாரி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்சு போய்டு. இப்போ நீங்கள் ஒரு 200 ரிசர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு 120 ரிஜிஸ்டர் போனஸாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 200 ரீசார்ஜ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது எவ்வளோ தேவையில்ல, ஜஸ்ட்டு நான் வந்து 200 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு 45 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் தான். எப்படி நீ 200 ரிசர்வ் பண்ண சொல்லிட்டு எப்படி 45 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கினா உங்களுக்கு தெரியும். நான் வந்து வீடியோ கொஞ்சம் போனோடனே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி இந்த வெப்சைட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது பார்த்துருக்கோம், ஓகேங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்க் ஒன்று கொடுத்துருவேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துருங்க. ஆனால்பா அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோன்னே உங்களுக்கு இப்படி தான் வந்து இன்ட்ரெஸ் ஆகும். இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் அண்டு பாஸ்வேர்டுங்க கீழே இருக்குது பாருங்கள். பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்து ஓடிபி கொடுங்க. ஓடிபி உங்களுக்கு வரும், நீங்கள் போட்ட நம்பருக்கு அந்த இதை வந்து ஓடிபி பண்ணி இதில் போட்டுங்க. உங்களுக்கு வந்து கீழே வந்து கோடு ஒன்று வந்து இன்வைட் கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? வரலனா வந்து இன்வைட் கோடும் கொடுக்குறோம், அதை போட்டுங்க, ஓகேங்களா? போட்டால் தான் ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இவங்க ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி 120 ரூபா கொடுத்துட்றாங்க, ஓகேங்களா? நம்ம ரிஜிஸ்டர் பண்ணவொடனே வந்து எப்படி இருக்குன்னு ஷோ பண்ணுறேன். ஆனால் நம்ம நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு இப்போ ஃபஸ்ட்டு உள்ள வந்தோடனே உங்களுக்கு 120 ரூபா போனஸ் ரிஜிஸ்டர் போனஸாக கொடுத்துருவாங்க. நீங்கள் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்காது. இந்த சேப்பரு அதுக்கு வந்து இந்த மூணு ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது, ஓகேங்களா? இருக்கும், ஆனால் வந்து லாக்கில் இருக்கும். இந்த பேரிட்டி மட்டும் தான் இதில் இருக்கும். அதுலேயே வந்து பேரிட்டி ஓப்பனில் இருக்குது. அதில் வந்து மிச்சம் எல்லாமே லாக்கில் இருக்கும். க்ரீனு ரெட்டு மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? நீங்கள் ஏன் அப்படின்னா வச்சுங்களேன், ஒரு 200 ரூபா ரிசர்வ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு ஆக்டிவேஷன் பண்ணி வச்சுக்க மாரி இருக்கும். உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் 120 ரூபா கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம வந்து ரீசார்ஜ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நம்ம ஒரு 200 ரூபா இங்கே கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து இதில் வந்து யூபிஐ கொடுத்துக்கும். யூபிஐ கொடுத்துட்டு வந்து இங்கே நம்ம பே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ரீசார்ஜ் இப்போ நான் ஏன் வந்து எப்போ நீ சொல்கிறேன் 45 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்னா உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே யூபிஐடி கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூபிஐடி கொடுங்க. யூபிஐடி இங்கே கொடுத்துட்டோடனே உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் போவோம். அதை நீ அவங்க வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் ஆகிடும், ஓகேங்களா? வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம். ரீசார்ஜ் பண்ணோடனே உங்களுக்கு இந்த இடம்லாம் வந்து அன்லாக் ஆகிடும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணோடனே வந்து ரீசார்ஜ் பண்ணுறங்க. எல்லாம் கொஞ்சம் நேரம் உனக்கு கழிச்சு பண்ணுங்க, ஓகேங்களா? கொஞ்சம் இந்த இருக்கிற போனஸ் வச்சு 120 ரூபா போனஸ் அதை வச்சு கொஞ்சம் ப்ளே பண்ணி 200 ரூபா போனோடனே ரீசார்ஜ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 200 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க. நீங்கள் பண்ணிட்டீங்க வந்து மையின்ற ஆப்ஷன் இருக்குதா, அங்கே போயிட்டு இங்கே வந்து பேங்க் கார்டு இருக்குதா இது கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சைடு வந்து ப்ளஸ் ஐக்கான காமிக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ண உடனே நீங்கள் ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பேமெண்ட் எப்படா கொடுக்குறாங்கன்னு இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டு. இப்போ நான் வித்ட்ரால் லைவாக போட்டு கட்டிருப்போம் ஒரு வீடியோவில். அந்த வீடியோவில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அந்த வீடியோவில் போய் பாருங்கள். லைவ் வித்ட்ரால் ப்ரூஃப் காமிச்சிருப்பேன். இருந்தாலும் வந்து இப்போ வித்ட்ரால் ரெக்கார்ட் காமிக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து நான் லைவாக வித்ட்ரால் போட்டு காமிச்சிருப்பேன், ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு வித்ட்ரால் ரெக்கார்ட் காமிக்கிறத பாருங்கள். எத்தனை பே அவுட் எடுத்துக்கிற மட்டும் பாருங்கள். என்னோடய ஏர்னிங் வந்து இதில் அவ்வளோ ஏர்னிங் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து பேமெண்ட்டை கொடுக்குறாங்க. எத்தனை பேமெண்ட் எடுத்துக்கிற மட்டும் பாருங்கள் நீங்களே. எல்லாம் ட்ரஸ்டட் தான். ட்ரஸ்டடாக இருந்தால் தான் இவ்வளோ பேமெண்ட் எடுக்க முடியல. மேக்ஸிமம் வந்து இவ்வளோ பேமெண்ட் எடுக்க மாட்டேன், ட்ரஸ்டடாக இருந்தால் மட்டும் தான் இவ்வளோ தர எடுக்க முடியும். எல்லாமே சக்ஸஸ் தான், ஒன்று தான் சென்டரில் ஃபெயில் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து 200 ரூபா ரிசர்வ் பண்ணோடனே நீங்கள் வித்ட்ரால் பண்ணுங்கள். அந்த 45 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னேன், அது எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 200 ரூபா வித்ட்ரால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 45 ரூபா டேக்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 45 ரூபா தான் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு தடவை ரிசர்வ் பண்ணி வித்ட்ரால் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள். அப்படி வித்ட்ரால் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் இருக்குன்னா உடனே பண்ணி விட்ருவாங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வித்ட்ரால், ஓகேங்களா? வித்ட்ரால் போட்ட அடுத்த நொடியே உங்கள் பேங்க்கில் வந்து நிற்கும் காசு. நான் ஷூராக சொல்லுவேன், வித்ட்ரால் பக்கா வித்ட்ரால். அதேமாதிரி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் யாரையும் கப்பல் பண்ணல, ஓகேங்களா? வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து வித்ட்ரால் இது ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 200 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு நான் ரீசார்ஜ் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன், ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டோடனே உங்களுக்கு வந்து 200 ரூபா வித்ட்ரால் பண்ணிட்டீங்க. வித்ட்ரால் பண்ணிட்டோடனே மிச்சம் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும், ஒரு 130 ரூபா இருக்கும். ஏன்னா போனஸ் நீங்கள் பே பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை.
போனஸ் விளையாடாமலே நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணிட்டு வித்ட்ரால் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு 130 ரூபா கிட்ட இருப்பீங்களா? ஏன்னா ரிசர்வ் போனஸ் எக்ஸ்ட்ரா தருவாங்க. இப்போ அந்த உங்ககிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது, அந்த 130 ரூபா இருக்குதுன்னு வச்சிங்களேன், இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு 500 ரூபா ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு சின்ன சிக்கல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது இந்த ஆப்போட வந்து மைனஸ் செய்து தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இதில் வந்து 500 ரூபா ரீசார்ஜ், இப்போ ஒரு 200 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் 500 ரூபா தான் ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதேமாதிரி 500 ப்ராஃபிட் பார்க்க முடியும்னு இல்லை, எவ்வளோனு வின் பண்ணிக்கலாம், ஆனால் 500 ரூபா வித்ட்ரால் பண்ண முடியும். அதே நீங்கள் வந்து ஒரு 10 பேரை இன்வைட் பண்ணிட்டீங்க, 10 பேரை இன்வைட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனை கொண்டா மாறிடும். நிறைய பேருக்கு வந்து தெரியும், நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிடும், நிறைய பேருக்கு வந்து இன்வைட் பண்ண முடியாது. ஓகேங்க, அவங்களுக்குலாம் வந்து பெர் டேக்கு நீங்கள் 500 ரூபா இந்த ட்ரிக்ஸ் வச்சு வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து நீங்கள் வின் பண்ணி வச்சுருங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணனால ஒரு 10 ரெஃபர் பண்ணிவிடுங்க. ஒரு 10 ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கஸ்டமர் சர்வீஸ் 10 ரெஃபர் பண்ணிவிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ப்ரோ நான் 10 ரெஃபர் பண்ணிட்டேன் ப்ரோன்னு சொல்லிட்டு என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு என்ன தனியாக காண்டாக்ட் பண்ணிட்டு உங்கள் அக்கௌண்ட் நான் ப்ரொமோஷன் அக்கௌண்ட்டாக கம்பெனிக்காரன்னு சொல்லி நம்ம வந்து இப்போ ப்ரொமோட் பண்ணிவிடும். இப்போ பண்ணிட்டோடனே நம்மளுக்கு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் எவ்வளோ வித்ட்ரால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் நம்ம வித்ட்ராலே பண்ண முடியாத ரீசார்ஜ் பண்ணாலும் ரீசார்ஜ் பண்ணால் கண்டிப்பாக வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட அளவு தான் வித்ட்ரால் பண்ண முடியுது. இல்லை ஜஸ்ட் நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு, ஏன்னா வந்து இதில் நிறைய பேர் தெரியாமல் இருக்குது, டவுட்ஸ் இருக்கும், அந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டேன். இதில் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்லியிருந்தேன், பழைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை, புதுசு ஒர்க் ஆகுது ஓரளவுக்கு சொல்லியிருந்தேன்ல, அது எப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஃப்ளோவில் பாருங்கள், இப்போ நீங்களே பாருங்கள், ஒரு ஃப்ளோவில் வந்து 2 க்ரீனு 2 ரெட்டு, இப்போ வந்து திரும்பி நம்ம வந்து 2 ரெட்டு 2 க்ரீன் வந்துக்குது, அதுக்கு அடுத்தது என்ன வரும், வந்து ரெட்டு தான் வரும். நம்ம வந்து பார்க்குறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இப்போ 2 க்ரீன் வரு, 2 ரெட்டு வந்துருக்குது, 2 க்ரீன் வந்துருக்குது, அதுக்கு ரெட்டு தான் வரும். நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், வெயிட் பண்ண தேவையில்ல, டைம் நான் வெயிட் பண்ண முடியாது, டைமே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, இதை பாருங்க க்ரீன் வந்துடுச்சு. இதுதான் வந்து இந்த ட்ரெண்டு, நான் அதுக்கு தான் உங்களை வெயிட் பண்ண சொன்னேன். இதுதான் வந்து ட்ரெண்டு கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன ட்ரிக்ஸ் வந்து ரெட்டு 2 க்ரீனு, திரும்பி 2 ரெட்டு 2 க்ரீன் அப்படி வருதுன்னு நினச்சி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஆனால் வந்து இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டாங்க. எப்படின்னா வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து தொடர்ந்து இப்போ வந்து ஒரு 2 ஆட்டம் 3 ஆட்டமே வந்துடுச்சுங்க. 2 க்ரீனு 2 ரெட்டு 2 க்ரீனு திரும்பி 2 ரெட்டு 2 க்ரீனு, அதுமாதிரி 3 ஆட்டம் வந்துடுச்சு. அதுக்கடுத்தது நீங்கள் வந்து இப்போ 2 ரெட்டு வந்துருக்குது 2 க்ரீன் வந்துருக்குது, திரும்பி 2 ரெட்டு வந்துருக்குது, அதுக்கடுத்து திரும்பி 2 க்ரீன் தான் ஒரு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் அதுக்கடுத்து வந்து 2 ரெட்டு கட்டிட்டீங்கன்னா, இப்போ 2 க்ரீனு 2 ரெட்டு, திரும்பி 2 க்ரீன் வருது, அதாவது திரும்பி 2 ரெட்டு வருது நினச்சிங்கன்னா அந்த ரெட்டு வராது, திரும்பி க்ரீனே தான் கண்டினியூ ஆகும். ட்ரெண்டு நீங்கள் வந்து க்ரீனில் கட்டினீங்கன்னா வச்சிங்களேன், ட்ரெண்டு ஒரு இப்போ ரெட்டு ஒரு க்ரீனு ஒரு இப்போ இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு க்ரீனு ஒரு ரெட்டு, ஒரு க்ரீன் ஒரு ரெட்டு, அதேமாரி ஒரு தொடர்ந்து ஒரு 5 போயிடுச்சு. நீங்கள் 5 போச்சு, 6வது அதேமாதிரி ஒரு ரெட்டு ஒரு க்ரீன் வருமா வராது, மாறும் ட்ரெண்டு. ஓகேங்களா, இதை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கோங்க. இதை புரிஞ்சிக்கினாலே நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து இதில் வின் பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் இதோட ஃபுல் ஸ்ட்ராட்டஜியே இதுதான். இதை மட்டும் நல்லா கரெக்டாக புரிஞ்சிக்கங்க. நம்ம வித்ட்ரால் கார்டெலாம் காட்டிட்டோம், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணது, இப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எல்லா ப்ராசஸும் காமிச்சிட்டோம். இதில் வந்து நான் லைவாக வித்ட்ரால் ப்ரூஃப் உங்களுக்கு வந்து போட்டிருப்போம். ஓகேங்களா, அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் அந்த வீடியோ இப்போ பாருங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதேமாரி ஒரு வந்து முக்கியமான விஷயம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணறதும் பண்ணாரத்தும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதை நான் வந்து கம்பல் பண்ண மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடுங்க. ஓகேங்களா, அந்த ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க நம்ம சேனல். ஏன்னா வந்து நிறைய பேர் ப்ரோ எனக்கு வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து சொல்கிறீங்க, ஆனால் வந்து அதில் வந்து ஓரளவுக்கு தான் ஏர்ன் பண்ண முடியுது, எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதும் பண்ணால் கூட பரவாயில்ல, ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா கரெக்டாக 500 ரூபா எனக்கு அவ்வளோலாம் தேவையில்ல, அதிகமாகலாம் ஆசைப்பட தேவையில்ல, நீங்கள் ஜஸ்ட் ஒரு 500 ரூபா இருந்தாலே போதும் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கோசம் தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணேன். அதேமாரி இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அதிகமாக தயவுசெய்து ஆசைப்படாதீங்க. ஓகேங்களா, நான் திரும்பி சொல்கிறது தான், அதிகமாக ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஃபுல் அமௌண்ட்டு நிறைய பேர் லாஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு நான் இப்போ இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்துட்டேன். இப்போ நீங்கள் அவ்வளோ நிறைய பேர் அவ்வளோ லாஸ் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட சொல்கிறாங்க, ஆனால் வந்து அவங்களாம் வந்து ஒரு மணி மேனேஜ்மெண்ட் பிளான் வச்சு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். வந்து அதிகமாக ஆசைப்பட்ட கண்டிப்பாக நம்மளுக்கு நஷ்டத்தில் தான் போக முடியும். குறிப்பிட்ட இவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கலாம், ஒரு 500 ரூபா எனக்கு போதும் அப்படின்னு போதும்னு நினச்சிங்கன்னா தான் அந்த 500 ரூபாச்சு கிடைக்கும் உங்களுக்கு. போதாது, இன்னும் அதிகமாக எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிற காசும் லாஸ் தான் ஆகும். இது மட்டும் நல்லா புரிஞ்சிக்க, இதை புரிஞ்சிக்கணும். நம்ம வந்து எப்போ ப்ளே பண்ணாலும் இதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதிகமாக ஆசைப்படக்கூடாது, இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினீங்களே போதும், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம், அதிகமாக இல்லாமல் ஒரு லிமிட்டாக ஒரு ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக ஆசைப்பட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா வந்து அவ்வளோதான் கதையை முடிஞ்சது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டெலிவாக சொல்லிட்டேன், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, அப்போ தான் வந்து நான் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்துட்டு கேட்கலாம், காண்டாக்ட் பண்ணி. நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ புது அப்டேட் டெய்லி வந்து ஒரு வெப்சைட் வந்துட்டு இருக்குது, அதில் எது ட்ரஸ்டட்னு நமக்கு தெரியாது,
ட்ரஸ்டடாக இருக்கிறது, பேமெண்ட் பக்காவாக கொடுக்குறது எல்லாமே நான் வந்து அந்த சேனலை வந்து நான் வந்து டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் டெலிகிராம் சேனலில் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிட்டீங்க. வாட்ஸ்அப் குரூப் 1, 2 இருக்கும், 1 ஃபுல்லாக அப்பப்போ ஃபுல்லாகிடுது. அப்படி 1 ஃபுல்லாகிடுச்சுன்னா குரூப் 2 சேர்ந்துங்க ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.